பெட்ரோல் டீசல் மற்றும் கேஸ் விலைகளை குறைப்பேன் என திமுக பொய்யான தேர்தல் வாக்குறுதிகளை அளித்திருப்பதாக பாஜக வேட்பாளர் பால் கனகராஜ் தெரிவித்துள்ளார். வடசென்னை நாடாளுமன்ற தொகுதி பாஜக வேட்பாளர் பால் கனகராஜ் திருவொற்றியூர் தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது அங்கிருந்த துணிகளுக்கு இஸ்திரி செய்யும் கடையில் இஸ்திரி செய்து வாக்கு சேகரித்தார். முன்னதாக செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், தேர்தலில் வெற்றி பெற்றால் இப்பகுதி மக்களின் குடிநீர் பிரச்சினைக்கு தீர்வு காண்பேன் என தெரிவித்தார். பிரதமர் மோடி, அமித்ஷா மற்றும் நிர்மலா சீதாராமன் ஆகியோர் உலகம் அறிந்த பாஜகவினர் என்பதால் அவர்கள் தமிழகத்திற்கு வந்தால் மாற்றம் ஏற்படும் என்றார். நீங்களே சொல்லிட்டீங்க எல்லாத்தையுமே. மத்திய அரசு ஒரு விலை நிர்ணயம் செய்தால் மாநில அரசு உண்டான அந்த வரியை குறைத்து கொண்டு அந்த இதை நிர்ணயம் செய்வதற்கு விலையை நிர்ணயம் செய்வதற்கு அதிகாரம் உண்டு. அவங்க வரும்போது என்ன சொன்னாங்க, 5 ரூபாய் குறைக்கிறோம், 4 ரூபாய் குறைக்கிறோம்னு சொன்னாங்க, குறைக்கலையே. அதனால் எல்லாமே அரசியல் வேஷம், தேர்தல் வாக்குறுதிகள்லாம் பொய் வாக்குறுதிகள், இதெல்லாம் அவங்க நம்ப மாட்டாங்க. மக்கள் அவங்க செய்யாமல் இருக்கிறதுனால தான் நல்லது, செய்யலைன்னா தான் ஓட்டை மாற்றி போடுவாங்க. அவங்க செய்யவில்லை, ஓட்டை மாற்றி போடுவாங்க. மாற்றி போட்டால் தான் நன்மை நிறைய கிடைக்கும். சார், வடசென்னை மக்களுக்கு அடிப்படை உரிமைகளை பெற்றுத் தருவேன் சார். தொகுதி பக்கமே வரல, தொகுதி மக்களே பார்க்கல. என்ன குறைகளை அவர் கண்டுபிடிச்சிட்டாரு, என்ன குறைகளை வச்சாருனாக்கா இப்படி காட்டணும். இந்த பார், இந்த தேதியில் இந்த நாளில் இப்படி அமைச்சிருக்கேன், இன்னாருக்கு அமைச்சிருக்கேன். நான் கூட தான் சொல்லுவேன், இந்த தொகுதி முன்னேறுவதற்காக நான் ஜோசியம் பார்த்தேன், இன்னும் ஒரு வருஷத்தில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைஞ்சிரும், சீக்கிரமாக முன்னேறு, நான் கூட தான் சொல்லுவேன். இதெல்லாம் தேர்தலில் வந்து கேட்டால் ஏன்னா அடிக்கூடாது இல்லைங்களா, துரத்தி விடக்கூடாது இல்லை, ஐயோ அப்பா நான் கேட்டேன்ப்பா, இதெல்லாம் அந்த மாதிரி கதை. இது வருவதாக தான் வந்து இந்த மாதிரி கேட்டேங்க, இந்த மாதிரி மத்திய அரசு கொடுக்க மாட்டேங்குதுங்க. மத்திய அரசுக்கு இந்த தேதியில் கேட்டு இந்த மாதிரிலாம் கேட்டேங்க, இந்த கோர்ட்டுக்கு போகிறேங்க, உங்கள் பிரச்சனை இப்படி இருக்குங்க சொன்னீங்களா, குறை இருக்குது, நான் குறைய சொன்னோம், தண்ணி வரல, தண்ணி ஏன் கொடுக்க முடியலன்னு சொன்னீங்களா, தண்ணிக்கும் மத்திய அரசுக்கு என்னங்க சம்மந்தம், இங்கே லோக்கலில் இருக்கிற ஆட்சியில் வந்து அவங்க கொண்டு வந்து கொடுக்க வேண்டியது தானே, இவர் போய் சொன்னால் தானே, இவர் போய் கேட்டால் தானே, மக்கள் என்ன கஷ்டப்படுறான்னு தெரிஞ்சால் தானே. இந்த காலத்துலலாம் ராஜாக்கள் இருந்த காலத்தில் அந்த உலா வருவாங்கன்னு சொல்லுவாங்க தெரியுமா, எதுக்கு உலா வராங்க, ராஜாவை பற்றி என்ன பேசுகிறான், மக்கள் என்ன நினைக்கிறான், வறுமையில் வாழ்கிறானா, சந்தோஷமாக இருக்கானா, நம்ம அவரை மாளிகையிலே உட்காந்துடுறோமே, இதெல்லாம் அந்த காலத்துலேருந்து பண்ணுது, இவங்க ஏன் வரமாட்டுறாங்க, இதனால தான் பிரச்சனையே. அதனால தான் மாற்றம் கண்டிப்பாக